பெங்களூரை சேர்ந்த அம்ருதா என்ற இளம்பெண் தன் ஆண் நண்பருடன் சுற்றுலாவுக்காக அந்தமான் தீவுகளுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு வைத்தே கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அவரது கைது பின்னால் இருக்கும் தகவல்கள் அதிர்ச்சிகரமாக இருக்கின்றன நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த தாயை கொலை செய்துவிட்டு தன் தம்பியையும் கொலை செய்யும் நோக்கில் தாக்கிவிட்டு நண்புடன் அந்தமான் விரைந்துள்ளார் அம்ருதா அவரது சகோதரர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில்தான் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையில் இறங்கினார்கள் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையும் தொடங்கினார்கள் அம்ருதா ஆண் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது அவர்கள் பயணித்த இருசக்கர வாகனம் இறுதியாக விமான நிலையத்தை அடைந்தது தெரிய வந்தது விமான நிலையத்தில் நடத்திய விசாரணையில் அம்ருதா மற்றும் அவரது ஆண் நண்பரான ஸ்ரீதர் ராவ் இருவருமே பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்தமானுக்கு டிக்கெட் புக் செய்திருந்தனர் இதையடுத்து பெங்களூர் காவல்துறையினர் தாயை கொலை செய்துவிட்டு அந்தமானுக்கு சுற்றுலா சென்ற அம்ருதாவையும் அவரது ஆண் நண்பரையும் கைதும் செய்தனர் கடன் பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிகிறது இது குறித்து பேசிய காவல்துறை அதிகாரிகள் அம்ருதா ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் என்றும் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவரது தந்தையின் மருத்துவ செலவுக்காக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நான்கு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி சிகிச்சை அளித்து வந்துள்ளனர் இருந்தும் அவரை அவரை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை உரிய நேரத்தில் பணத்தை திருப்பி செலுத்தாததால் கடன் தொகை பெருகியது தற்போது நான்கு லட்சம் ரூபாய் இது பதினெட்டு லட்ச ரூபாயாக மாறியிருக்கிறது இந்நிலையில்தான் கடன் சில தினங்களுக்கு முன்பு கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் இதன் காரணமாக வீட்டிலும் தன் தாய் நிர்மலாவுடனும் பிரச்சனை எழுந்துள்ளது அம்ருதா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து வேலைக்கு செல்வதும் இல்லை வீட்டில் இருந்தபடியே சில பிராஜர்களை செய்து கொடுத்து வந்துள்ளார் அவரது சகோதரர் ஹரிஷ் ஐடி துறையில் பணியாற்றி வருகிறார் கடன் பிரச்சனையுடன் வாழ விரும்பாத அம்ருதா தன் தாய் மற்றும் சகோதரனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலையில் வீட்டில் அலமாரி அருகே ஏதோ சத்தம் கேட்டுள்ளது ஹரிஷ் கண் பார்த்தபோது அம்ருதா உடைகளை எடுத்து பேக் செய்துள்ளார் ஹரிஷ் இது குறித்து கேட்டதற்கு சுற்றுலா செல்வதற்காக சொல்வதாகவும் கூறியுள்ளார் ஹரிஷ் மீண்டும் முறக்க சென்று விட்டார் சில நிமிடங்களிலேயே சமையலறையில் இருந்த கத்தியை கொண்டு தாயான நிர்மலாவை கொலையும் செய்துள்ளார் உறக்கத்தில் இருந்த ஹரிஷையும் கத்தியை கொண்டு தாக்கியுள்ளார் இரத்த விலத்தில் தாய் மற்றும் சகோதரனை தவிக்க விட்டுவிட்டு ஆண் அன்புடன் அந்தமான் பயணமாகியுள்ளார் இதையடுத்து கடுமையான காயங்களுடன் இருந்த ஹரிஷ் தன் உறவினர்களுக்கு போன் செய்து உதவி கேட்டுள்ளார் பின்னர் அவர்கள் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தகவலையும் தெரிவித்துள்ளனர் அமிர்தாவின் நண்பரான ஸ்ரீதர் ராவின் செல்போன் அழைப்புகளைக் கொண்டு அவரை ட்ரேஸ் செய்தோம் இது குறித்து போலீசார் கூறியதுதான் ஸ்ரீதருக்கு கொலை குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை அமிர்தாவுக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்துக்காக தான் அவரையும் கைது செய்துள்ளோம் அவரது தற்கொலை முடிவு குறித்தும் அவருக்கு தெரிவிக்கவில்லை அந்தமான் செல்வது குறித்து முன்னரே இவர்கள் திட்டமிட்டுள்ளனர் மூன்று நாட்கள் அம்ருதாவுடன் இருந்துள்ளார் ஆனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வரவில்லையாம் என்பது சந்தேகமாகவே இருக்கிறது என்றும் போலீசார்கள் கூறியுள்ளனர் அம்ருதாவும் இந்த கொலையில் ஸ்ரீதரை சிக்க வைக்க விரும்பவில்லை அம்ருதாவின் சகோதரன ஹரிஷ் கூறியதும் அம்ருதா கூறுவதும் சற்று முரணாக தான் இருக்கிறது என்றும் விசாரணைக்கு பின்னதே முழுமையான தகவல் தெரியவரும் என்றும் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி